ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போறோம் வீடியோல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ரிவ்யூ வீடியோ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இப்படி எல்லாம் கூட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மைக் கடிச்சு சொற்பொழிவு ஆத்திர மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்கவே பாக்காது. இது வந்து டேபிள் மேட்டுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹைட்டா கேமரா கார தெரியணுமே, கீழே ஒரு ஸ்டூல் வச்சு ஸ்டூலுக்கு மேல நான் இதை வந்து வச்சு காமிச்சுட்டு இருக்கேன். இந்த டேபிள் மேட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோர்ஸ்ல வாங்கின ஒரு டேபிள் மேட் இருக்கு. அதோட ரொம்ப விலை குறைவா இருக்கு இந்த டேபிள் மேட். அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சைட்ல இருந்து வாட்டர் பாட்டில் இல்ல டம்ளர் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சாரி தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் வந்து ஹோல்டர் இங்க வந்து வச்சிருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஹைட் அட்ஜஸ்டோ இருக்கு, சைஸ் அட்ஜஸ்டோ இருக்கு உங்களுக்கு இருக்கு. ஹைட் அட்ஜஸ்ட் நான் அப்புறம் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி உடனிச்சுக்கலாம், அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம், அப்புறம் இப்படி சாட்ச மாதிரி வச்சுக்கலாம். இந்த சாட்ச மாதிரி வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இங்க சார்ட் எல்லாம் வந்து பின் பண்ணிட்டு இங்க நின்று இந்த பக்கம் டிராயிங் எல்லாம் வரையறதுக்கு அது இது யூஸ் பண்றதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒன்னு யூஸ் பண்றோம், எரேசர் ஷார்பனர் ஏதாவது வச்சுக்கணும்னா பசங்க வந்து இது உள்ள வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா டம்ளர் காஃபி கப் அது ஏதாவது வைக்கணும்னா இங்க வச்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ராவா இந்த சைட்ல இருந்து இப்படி ஸ்லைட் ஆகுது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு லெவல், இப்படி ஸ்ட்ரைட் இப்படி சாட்ச மாதிரி இது மூணு இருக்கு. அடுத்து லேப்டாப் ஏதாவது வைக்கிறோம்னா இப்படி வலிக்கிட்டு போய் விழுந்துரும் இல்லாம இந்த நாலு பக்கம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீடிங் மாதிரி இருக்கு. சோ பிள்ளைங்க படிக்கும் போது எழுதும் போது எல்லாம் நோட்டு கேட்டு இப்படி வளைஞ்சிட்டு போய் கீழே விழுந்துரும் அப்படின்ற பயம் எல்லாம் இல்ல. அந்த மாதிரி டேபிள் மேட் நல்லாவே இருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், நான் வந்து இப்ப ஒன்ல போட்டிருக்கேன். 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஹைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அடுத்தது இந்த டேபிள் மேட்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுலாம். மடிச்சு விட்டுட்டு இந்த பீரோ கடியில கட்டுறது சைட்ல இல்ல ஃப்ரிட்ஜ்க்கு சைட்ல ஏதாவது ஒரு சைட்ல வந்து இது உள்ள தள்ளிடலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம இந்த சைஸ் இந்த நாப் இருக்கு இல்லைங்களா, இந்த நாப்ஸை வந்து இப்படி அழுத்தின மாதிரி நான் இதை உள் சைடும் திருப்பிக்கலாம். இல்ல யூஸே பண்ண போறது இல்லை, யாராவது கெஸ்ட் வந்து அதாவது கொடுக்க போறோம், இல்ல வீட்டுக்கு அம்மா அப்பா பெரியவங்க யாராவது வந்து அதை கொடுக்க போறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி டிஸ்மேண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தது இல்ல அதை திருப்பி இப்படி வச்சுட்டு கட்டில் கடியில வந்து நீங்க தள்ளி விடலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு ஸ்டடி டேபிள் தனியா இல்ல, வீடு ரொம்ப காம்பாக்டான ஹோம், ஆனா டைனிங் டேபிளாவும் சின்னதா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் டேபிள் மேட் தான் இது. பக்கத்து வீட்டுல இருக்கு, மேல வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்த்து இதை வாங்கிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், மல்டி பர்பஸா இருக்கிறதுனால தான் இதை பத்தி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்டோடைய விலை வந்து ஸ்கிரீன்ல இருக்குது, அண்ட் இதோடைய கோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பர்ஃபெக்டா குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ இந்த விலைக்கு அப்படின்னு நான் நினைச்சேன், சூப்பரா இருக்கு. பிளாக்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஸ்டாண்ட் வந்து நான் யூஸ் பண்றதை பாத்துருந்திருப்பீங்க. கணக்கு வழக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து மாசம் மாசம் எழுதும் போது காலை நீக்கிட்டு கட்டில உட்காந்து மேல இதை வச்சுதான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். லேப்டாப் வைக்கிறதுக்கு, டேப் வைக்கிறதுக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து எழுதுற படிக்கிறதுக்கும் இல்ல கால உள்ள நீட்டிட்டு உட்காந்துட்டு நம்ம ரிலாக்ஸ்டா வேலை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே வசதியா இருக்கு. இதை வேணாம் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாண்ட் வந்து இப்படி மடிச்சு விட்டுலாம். கட்டில் கட்டில கட்டிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி சைட்ல கூடி கிடைக்கக்கூடிய இல்ல பீரோ சைட்ல பின்னாடி அடியில மேல அந்த மாதிரி எங்கேயாவது நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப காம்பாக்டா இருக்குது, நல்லா இருக்குது. சோ இது பிள்ளைங்களுக்கு ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லேப்டாப் வைக்க, நம்ம கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப வசதியா இருக்கு. அண்ட் டேப்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டேப் வந்து இப்படி சாட்சி வைக்கலாம். லேப்டாப் மத்தெல்லாம் சாட்சி வைக்க முடியாது. டேப்னா கூட சின்ன இன்ச்சஸ், 7 to 8 inches டேப் வரைக்கும் ஓரளவுக்கு நிக்குது. 8 and above inches எல்லாம் வந்து இது மேல நிக்கல. போன்லாம் ஒரு இதுல வந்து ஓரளவுக்கு நிக்குது. குட்டி குட்டி புக்ஸ் எல்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா பிள்ளைங்க இது மேல வச்சுக்கிறதுக்குலாம் வசதியா இருக்கு. அதே மாதிரி எழுதக்கூடிய அந்த பென்சில் எரேசர் அதெல்லாம் வைக்கக்கூடிய இடமா இருக்கு, இல்லைன்னா காஃபி கப் அதெல்லாம் வச்சுக்கலாம். பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது கூட கட்டிலே இருக்காங்க, முடியாதவங்களா இருக்காங்க, அப்படியே கட்டிலே உட்காந்து சாப்பிட்டுறாங்க போயிடுறாங்க விடாங்க, உடம்பு முடியாத நேரத்துல எல்லாம் இருக்காங்கன்னா அப்படியே வச்சுட்டு இங்கே ஃபுட் எல்லாம் கூட நீங்க கொடுத்துடலாம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அந்த மாதிரி கட்டில எல்லாம் நீங்க வச்சு எடுக்கிறதுக்கு இல்ல மற்ற இடங்கள்லாம் வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல இருக்க அழுக்கு பட்டு பட்டு எல்லா இடத்துலயும் ஆகும், இல்ல அதோட படிஞ்சு படிஞ்சு கீரல் வெள்ளம்
இந்த மாதிரி இந்த ரப்பர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டாக தோணுது. நல்ல ஒரு க்ரிப் கிடைக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு டேபிள் மேட்டுமே சரி இதுவுமே சரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நிச்சயமாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா வந்து ராகேஷ்க்கும் ஒன்று வேணும், அவன் படிக்கிறதுக்கும் வேணும் கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் ஒன்று வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் வேறு சிலர்கிட்ட அப்படின்ட்டு நான் வேறு ஒன்று வாங்கியிருக்கேன், அதை காட்டுறேன். இது வந்து பாத்தீங்களா ஃபிளாரல்ல இருக்கு, மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்ல பிளாக் இருக்குது. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் டிஃபரன்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அந்த ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கப் ஹோல்டர். இதுல வந்து ரைட் சைட்ல இருக்கு, இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து இந்த மாதிரி பிளாக்ல ஸ்ட்ரைப்ஸ், இது வந்து ஒயிட்ல பிளாக், அடியில வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல ஒயிட். இது வந்து டாப்ல இருந்துச்சுன்னா ஒருவேளை ரெண்டு ரெண்டு நான் இதை எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பேன். இது ஒயிட்ன்றதுனால இல்ல இல்ல ராகேஷ்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பிகாஸ் நான் பிளாக் பைத்தியோட உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்கு. இது கேர்ள்ஸுக்குலாம் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன், பாய்ஸ்க்குலாம் அது மாதிரி கொஞ்சம் போரிங்காக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஃப்ளோரல் இருக்குல்ல பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் கூட ரொம்ப நேரம் சிஸ்டம்லேயே நேராக டேபிள்லேயே வச்சு நீங்கள் லேப்டாப்ஸ் ஒர்க் பண்ணால் ரிலாக்ஸாக காலை நீட்டி உட்காந்து இப்படி தரையில் அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படி இதில் வச்சுக்கிட்டே நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணலாம், ரொம்ப வசதியாக இருக்குது. சீரியஸ்லி குழந்தைங்கள்லேருந்து சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க இருக்கும் வயசானவங்க இருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். நான் காமிச்ச டேபிள் மேட் இது, இது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட். ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், ஆனால் ஹெவி பிளாஸ்டிக். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த ஆக்குபை பண்ணல, அகலம் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, அகலம் வந்து சின்னதாக இருக்குது. கரெக்டாக ஷூஸ் வந்து இதில் போய் உட்காந்துரும். இது ஷூ ரேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீல்ஸ்லாம் இருக்குன்னா கூட அந்த ஹீல் போய் கரெக்டாக இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடுற மாதிரி கரெக்டான உங்களுக்கு சைஸில் இருக்குது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னாக்கா குழந்தைங்களோட ஸ்லிப்பர்ஸ் வைக்க முடியாது. குட்டி 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 ஸ்லிப்பர்ஸ், குட்டி குட்டி ஷூஸ் நாங்கள் வச்சோன்னா தொடர்ந்து உள்ளே போயிடும், குறுக்கில் வந்து கோடு கிடையாது, அவ்வளோதான். சின்ன சின்ன பாப்பா 1 வயசு, 2 வயசு, 3 வயசு மட்டும் உள்ளே உட்காராது, பெரியவங்களுக்கு எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துரும். மற்றபடி இது நல்லா இருக்கு. இது தனித்தனியா ராட்ஸ் வந்துச்சு, இந்த சைட்ஸ் வந்து தனியா வந்துச்சு. நான் வந்து இது அசம்பிள் பண்ணி இப்படி வச்சிருக்கேன், அப்படி சும்மா இதுல அப்படி நினைச்சு நினைச்சு நம்ம வந்து மாட்டி விட வேண்டியது, அப்படியே போர்த்திட வேண்டியதுதான், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லா ஸ்டர்டியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கவங்க கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்துல உள்ளவங்களோட ஸ்லிப்பர், ஸ்கூல் ஷூ அது இதை வைக்கிறதுக்கு இடம் வந்து கரெக்டா போயிடும். கெஸ்ட்டுங்க யாராவது வராங்க ஒரு 10-15 ஸ்டால் தங்குறாங்க, அந்த செருப்பு மட்டும் வீட்டுக்கு வாசல கதகதகன்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு பெருக்கிட்டு பெருக்கிட்டு டெய்லி வாசல் கிளீன் பண்றதுக்கு பாருங்க அதே வேலையா இருக்கும். இதை வந்து நம்ம உள்ள வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வேற நம்ம டக் டக்னு இங்க கோத்துட்டு ஒரு 10-15 நாள் வச்சு யூஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், டக் டக்னு எடுத்து மடிச்சு போட்டு ஒரு டேபிள் கடியில ஒரு பையில போட்டு உள்ள வச்சிடலாம். ஸோ இடத்த வந்து நிறைய அடைக்காது. வேணும்னும் போது அசம்பல் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம கட்டி தான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் சும்மா அப்படி அமைக்க அமைக்க விட்டு ஃபிக்ஸ் பண்றது தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டெம்பரரி யூஸ்க்கும் இதை வச்சுக்கலாம், பெர்மனன்ட் யூஸ்க்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். முக்கியமா அக்கா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பார்க்கும்போது ரிவ்யூஸ்ல நல்லா இருக்கு கார்த்தி, ஏன்னா கார்த்தி வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. என் அக்கா தான் வாங்கினது இது. ஸோ நான் ரிவ்யூ பண்ணிட்டு தரேனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அக்காட்டு இந்த கடை வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. ஸோ இதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல ஒன்று. இன்னைக்கு நான் காமிக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியோட 100%க்கு 1000% சொல்லுவேன், அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே. கண்ணை மூடி நாளைக்கு காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். மீஷோ ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஆனால் நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் முதல் முறையாக ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 30%, அதாவது கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், அதை அவைல் பண்ணிக்கிறதுக்கு மறக்காதீங்க. நான் கொடுத்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய கிவ்வே மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்துட்டு இருக்க கிவ்வே, வீக்லி கிவ்வே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிவ்வே செலவுக்குலாம் அந்த கமிஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் இங்கே கொடுக்குறேன். அடுத்ததும் ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட், எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான், அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தெரியும் ஸோ இதுக்கு இருக்கிறத வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வைக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்காக வாங்குது. இதுனா இவ்வளோன்னு இருக்கு, அவ்வளோ பெரிய பீரோ, அவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக கம்பீரமாக நிற்கிற பீரோ எப்படி இவ்வளோல நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் கடை கேட்டேன். இந்த எல் இருக்கு பாருங்க, நான் இதான் ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்தது நான் அதை காமிக்கிறேன். இது மொத்தம் 4 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட், இது பீரோடைய ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பீரோஸ்க்கு வார்ட்ரோப்ஸ்க்கு மட்டும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து 2 விதமான கால் இருக்குது.
ரெண்டு சைஸ் இருக்கு இல்லீங்களா, ரெண்டு சைஸ்ல நீட்டமாவே உங்களுக்கு கால் வந்துடும். அந்த மாதிரி கால் இருக்க பீரோக்கும் இது செட் ஆகும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு கால் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பீரோக்கும் இது வந்து செட் ஆகும். கரெக்டா போய் அந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க வந்து பிளெயினா கொடுத்துருக்காங்க, இங்க பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல தெரியற மாதிரி, அவுட்டர் ஏரியால இது வர மாதிரி, உள்ள சைடு வந்து இது போயிடுற மாதிரி நீங்க வச்சிட்டீங்கன்னா, இந்த கார்னர்ல போய் அந்த பீரோ போய் பிளாக் ஆயிடுச்சுன்னா இங்கிட்ட அங்கிட்ட நவுறாது, ஸ்ட்ராங்கா ஸ்டடியா போய் நின்றோம். நாலு இடத்துலயுமே நாலு காலில் இது போய் ஸ்டடியா நின்றோம். நான் இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒன்று தொடங்கி போச்சு என் அக்கா கேட்டிருந்தா, அதனால அவளுக்காக தான் இது வாங்கினது. ஸோ இந்த மாதிரி இருக்கு, இது கரெக்டாக பர்ஃபெக்டாக போய் உட்காந்துரும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இது நார்மல் சைஸ் எல்லா பீரோஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு காலோ நாலு காலோ எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை மாப் பண்ணும்போதுலாம் என்ன ஆகும், நம்ம தண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண பீரோ வந்து இரும்பு அப்படின்றதுனால அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிச்சி போய் சீக்கிரமாக நஞ்சு போயிடும். ஸோ கீழே வந்து கால் வந்து சரியில்லாமல் போயிடுச்சுன்னா லைட்டா இப்படி ஆட ஆரம்பிச்சிடும், மொத்த பீரோவும் ஆட்டம் கண்டுரும், அப்புறம் வேஸ்ட் தான். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல பாதம் வந்து கீழே வந்து கொடுத்துட்டோம் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னாக்கா, நம்ம ஈரெல்லாம் படிச்சா கூட பிளாஸ்டிக் ஒன்றும் ஆகாது, பீரோட லைஃப் வந்து நல்லா ரிலையபிளா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு வரும். நார்மலா நான் பக்கத்துல கடையில பார்க்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு இந்த மாதிரிதான் இருக்கும் பார்டர். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டடினஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ராவா ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துரும், அவ்வளோ பெரிய பீரோவை இது தாங்கிரும், ஏன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு பாதம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பீரோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அண்ட் ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அக்காவோட டெசிஷன் இந்த விஷயத்துல கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட்ட ஒரு ப்ராடக்ட், இது ரொம்பவே எனக்கு தேவையான ப்ராடக்டா அப்படின்னு யோசிச்சு போட்ட ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்டா இல்லை ஏற்கனவே தெரியுமா, கார்த்தி எப்படி நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கற ப்ராடக்ட்ல இதுவும் ஒன்னா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்றது மறக்காதீங்க. இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் டிராஃப்ட். என்ன இது வளைவு நெளிவுமா, ஏதோ ஒரு மாதிரி பெண்டு கண்ட மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு தெர்மோகால் எப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கும் இந்த ஷீட்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் டிராஃப்ட், இது பேர் ஆஃப் டிராப்ஸ் தான் கொடுக்குறாங்க, ரெண்டு ரெண்டு வருது ஒரு இதில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவு இருக்கு இல்லைங்களா, கதவுடைய கீழ்ப்பகுதியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவை நமக்கு லாக் பண்ணிடுவோம், இந்த பள்ளி கொசுலாம் வரக்கூடாதுன்னு அந்த 6 மணிக்கு மேலே நமக்கு கதவு சாத்திடுவோம். இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்க, அது வழியாக ஒய் அப்படின்னு கொசு ஈ எல்லாமே உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் வந்து ஏசிக்கு நம்ம போடுவோம் சில்னஸ் இருக்கிற மாதிரியே இருக்கணும், சில்னஸ் வராது. அந்த ஏமா கதவை சாத்திட்டு போறீங்க, ஐ மீன் சாரி, கதவை ஏன் திறந்து விட்டு போகிற சருவினு சாத்துப்பா ஏசி விடுதுப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பேன் என் வீட்டில். அந்த மாதிரி நமக்கு கேப் இருக்கும்போது என்ன ஆகும், ஏசிலாம் வெளில ரிலீஸ் ஆகுது, அந்த கேப்பை வந்து சீல் பண்ணுற மாதிரி ஒன்று கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு காட்டன் துணி எடுத்து அங்கே போட்டு அந்த கேப் அடைச்சிட்டு நைட் வந்து தூங்குவோம், கரண்ட் வந்து ஏசி கரண்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அந்த ஏசியோட சில்னஸ் சீல் ஆகிறதுக்கும், அண்ட் பள்ளி கிளி உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு, பூச்சி கீச்சு வந்துடாமல் இருக்கிறதுக்கு, முக்கியமாக கொசு உள்ள வராமல் இருக்கிறதுக்கு. கொசு காலில் ஒயின்னு கத்திட்டு தூக்கங்களை இருக்கு பாருங்க, நம்ம தூங்குறதே ஒரு 4 மணி நேரம் அதையும் அதுக்கு எடுத்து விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ளே இந்த இதுதான் கதவுடைய பாதம்னா, அந்த பாதத்துக்கு அடியில் வந்து நீங்கள் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய ஸ்ட்ரீட் தான். ஸோ இந்த கதவு கடியில் வந்து நீங்கள் இதை டே நீங்கள் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்படி கதவை வந்து இப்படி உள்ளே போயிடும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி சீல் ஆகிக்கும். இப்படி சீல் ஆகிடுறதுனால இதுக்கு இதை தாண்டி உள்ளே வந்து கொசு வரதோ ஈ வரதோ இல்லைனா ஏசி காற்று சில்னஸ் வெளில போகிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது, நல்லா டைட் பேக்டாக உங்களுக்கு சீல்டாக இருக்கும் கதவு. அண்ட் கதவு வந்து பார்த்தீங்கன்னா காற்று நேரத்தில் டமார் டமார் டமார்னு அடிக்கும், அடிச்சு என்ன ஆகும், அந்த கதோட அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாசல் கால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதோட பாடியில் இருக்க அந்த அந்த சிமெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து உறிஞ்சி உறிஞ்சி கொட்டிடும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி தாங்க டமார் டமார் டமார்னு காற்றுல டமார் டமார் அடிக்குது. அந்த மாதிரி கதவு அடிக்கிறது வீட்டுக்கு நல்லது இல்லை, லக்ஷ்மி தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணும்போது அந்த கதவுமே டம்மு டம்னு அடிக்க மாட்டேங்குது. இதை நீங்கள் மாட்டி விட்டுட்டு இதை வச்சுட்டே கதவை சாத்துறது திறக்கிறது எல்லாமே செய்யலாம், இதை அப்படியே மாட்டி விட்டுலாம். காலைல ஒரு வாட்டி கழட்டிட்டு மார்னிங் நைட்டு வந்து மாட்டி விடணும் கழட்டணும் மாட்டணும்லாம் அவசியமே இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக்ன்றதுனால இதை வச்சுக்கிட்டே நீங்கள் மாப் பண்ணுறது பெருக்கிறது எல்லாமே செஞ்சுக்கலாம், வேணான போது நீங்கள் கழட்டிக்கிறதும் கழட்டிக்கலாம். ரிமூவபிள் மாற்றுறது எல்லாமே வந்து ஈஸி தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம கொசுவெல்லாம் பேட்டை வச்சு அடிச்சுட்டு படுத்தா கூட நைட் எப்படா கொசு வருதுன்னு யோசிப்போம், அந்த கேப் வழியாக தான் வரும். இதை போட்டு நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா வரவே வராது, குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க. டோர் மேட் போட்டிருக்கேன், இது வந்து வாசல்ல மெயின் டோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேட் அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லாவே இருக்கு. இதை நீங்க டாய்லெட் பாத்ரூம்ஸ் உடைய வாசலுக்கு கூட நீங்க போடுறதுனா போட்டுக்கலாம், கிச்சன்ல எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் மெயின் டோர்லயே போடுற அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா இருக்கு, அண்ட் இந்த த்ரெட் கவுன்ஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு, அப்படியே பிச்சுட்டு பிச்சுட்டு வர மாதிரிலாம் இல்லை, நல்லா
திக்கா அடர்த்தியா இருக்கணும், மேல மேல பசுமசன அந்த மாதிரிலாம் இல்ல, கச்சா முச்சான்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டான கலர்ல நல்லா இருக்கு. இதுலயே இந்த ப்ளூ கிரீன் கலர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், நான் பார்க்கும் போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்ததுனால என்னால அது வாங்க முடியல. இந்த கலரும் நல்லதா இருக்கு, சரி நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணுவோம் ரிவ்யூக்காக அப்படின்னு நான் வாங்கினேன். வீட்டை வந்து நம்ம மாப் பண்றோம், சானிடைஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம், இந்த மேட்ச் கூட அடிக்கடி மாத்த வேண்டியது ரொம்ப அவசியம் தானே இப்ப இருக்க காலகட்டத்தில். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம மாத்துறது நல்லது. சோ மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு பேக்கேஜ்ல நீங்க ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது ஒரு மேட் தான் வரும், ஒரு மேட்டோட விலை தான் நான் வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். நான் வந்து ரெண்டு மேட்டா வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதுல கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள நீங்க போனீங்கனாலே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த கலர் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். ஏன் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற வந்திருக்கேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு டப்பா இருக்கு. இதுவும் ஏன் ஒரே கலர்ல கொடுக்காம வேற கலர்ல எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இதுவும் ஒரே கலர்ல கொடுத்துருந்துருக்கலாம், சரி இதை வந்து நம்ம ஜீக்கு குத்துலாம், மீதி மூணு ஆர்கனைசர்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரே ஒரு ஆர்கனைசர் நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான மோடி, இப்படி இப்படி இப்படிலாம் ஆட்டினா உலர்கிறது கொட்டாது அப்படிலாம் கிடையாது, ஓட்டிடுவாங்க. ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா சீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லாவே ஒரு லாக் இருக்கு, நல்லா இருக்கு, கேப்பே இல்லாத அளவுக்கு இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின், ஓகே ஃபிஃப்டின் கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள இருக்குது. ஸோ ஃபிஃப்டின் கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள இருக்கிறதுனால இதுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம், நம்ம வீட்டில் இப்போ புதுசாக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுக்கு இருக்கும், மாஸ்க். எஸ், பதினஞ்சு மாஸ்க்கை வாங்கி நீங்கள் உள்ளே வந்தாங்களா, மாஸ்க் 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 மாஸ்க், இந்த பக்கம் ஒரு ரோ என் வீட்டுக்காருக்கு, ஒரு ரோ வந்து எனக்கு, ஒரு ரோ வச்சு அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் வச்சுக்கலாம், சாக்ஸ் வச்சுக்கலாம், கர்ச்சம்ஸ் வச்சுக்கலாம், பேண்டீஸ் பிராஸ், இந்த மாதிரி உங்களுடைய இன்னர் வேர்ஸ் ஏதாவது வச்சுக்கணும், பிரீஃப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றத்தில் ஹேர்பின், ஒன்றத்தில் கிளிப்பு, கம்மல், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல் ஜிம்கலாம், இந்த மாதிரி பெரிய கம்மல்லாம் கூட உள்ளே போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இந்த மோதிரத்தை காட்டி காட்டுறேன், நல்லா மண்டை மோதிரம், இது பெரிய மோதிரம், அழகா போயிடுச்சு. இன்னும் பெரிய பெருசான பொருள்லாம் கூட இது உள்ள வைக்கலாம். ஸோ ஜுவல்லரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த பொட்டு பின்னு கிளிப்பு லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே உள்ள வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ், சின்ன சின்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்ல கிச்சன்ல வந்து நீங்க ஏதாவது ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அஞ்சலை பெட்டி கொஞ்சம் அதிகமான அளவு உள்ள அஞ்சல் பெட்டி மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மொத்தம் செட் ஆஃப் ஃபோரா வருது. உங்க வீட்டுல ஒரு ஒரு ஆர்கனைசர்ஸ்க்கும் தனித்தனியா, கிச்சனுக்கு தனியா, ஆக்சசரிஸ்க்கு தனியா, இன்னர்ஸ்க்கு தனியா, மாஸ்க் தனியா, அந்த மாதிரி நீங்க நாலு விதமான பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நான் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாம் லைனா கொடுக்கும்போது அதுல வந்து நான் எப்படி வச்சு யூஸ் பண்றேன், எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்த ஆர்கனைசர் வந்து இதுதாங்க, இது வந்து செட் ஆஃப் டூ வருது. இது வந்து ஆர்கனைசர் நான் வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஆர்கனைசர் சொல்லலாம். ஏன்னா மேல மூடியோட இது வருது. என் பீரோ திறக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்கும் போது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வரும்போது அவங்க முன்னாடி நான் பீரோ திறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னர்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஓப்பனாக தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கக்கூடிய ஆர்கனைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் போல இருக்கு, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன், வீடியோ பார்த்துட்டே நான் தப்பாக க்ளோஸ் பண்ணிட்டேன், சாரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம்னா நீங்கள் என்னோட வாட்ரோப் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துப்பீங்க, அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கக்கா, ஈவன் பேண்டீஸ் கூட வந்து ரொம்ப அழகாக டீசெண்டாக சேவ் ஐ மீன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்குள்ளே அழகாக நம்ம ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் பீரோ திறக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்க அவங்க முன்னாடி நான் திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்னன்னா அப்படியே ஓப்பனாக தெரியுது. இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுல இன்னொரு ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம் என்ன, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஆர்கனைசர் இருக்கலாம், மேலே 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 ஸ்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். எந்த ஆர்கனைசர் வேணுமோ அதை லைட் அப்படி எடுத்துட்டு லைட் அப்படி ஓப்பன் பண்ணி என்ன வேணுமோ அதை அப்படி எடுத்துட்டு திருப்பி இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், திருப்பி உள்ள தள்ளிடலாம். மேலே இருக்க ஆர்கனைசர் ட்ராயர் மாதிரி வெளில எடுக்கலாம், அதை அப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள தள்ளிடலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வெர்டிகல் ஸ்பேஸை வந்து அந்த பீரோவில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இது தேவையில்லை அப்படின்னும் போது வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத் மெட்டீரியலை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையில்லைன்னும் போது இந்த மாதிரி நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம், பண்ணி இதை வந்து அழகாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக போயிடும், அவ்வளோதான். மீஷோ ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க கோட்ஸ் ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கூட வந்து மேலே சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளேல வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எது வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். எத்தனை வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஆர்டர் டோட்டல் அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்த கோட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் கூட பண்ணலாம். ஐப்ரோ வீட்லேயே எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணும் ரொம்ப செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நான் ஒரு ரேசர் யூஸ் பண்ணியிருந்தேன்.
ரொம்ப விலை குறைகுதாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து செட் ஆஃப் த்ரீ வந்துடும், மொத்தம் மூணு ரேசஸ் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேசருமே நீங்கள் ஒரு வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, க்ளீனாக பண்ண வச்சுக்கிறீங்க, எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பொறுத்து இது வந்து இருக்குது. நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் திருப்பி திருப்பி ரீயூஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி குட்டி சின்ன ஒன்று ரெண்டு ஹேர்ஸ் தான், ஐப்ரோ ஹேர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறதுக்காக. ஸோ இந்த மூணு செட்டாக அப்படியே வருது, திங்கிள் பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனாலயே நான் அதை உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லாவே இருக்குது. நிறைய பேர் இதோட லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு என்ன ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட கோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம அடுத்தது நமக்காக நான் ஒரு ப்ராடக்ட் காமிச்சிட்டேன். குழந்தைங்களுக்காக ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நெயில் கட்டர். அதுவும் பேபி இருக்கு, சின்ன பேபி இருக்குன்னா அந்த குட்டி குட்டியா கலர்ல அழகாச்ச வச்சு வேற இருக்க பாப்பாவுடைய கையில அந்த நெயில்ஸும் அதே கலர்ல இருக்கும். ஸ்கின் கலரும் நெயில் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் குழந்தைக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஜூம் பண்றதுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கு. இது நான் பிரிக்கிறேன். இந்த மாதிரி பேபி நெயில் கட்டர் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்ல, ரொம்ப மைல்டா இருக்குங்க. சின்ன பிறந்த குழந்தைக்கு டே ஒன்ல இருந்து யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப மைல்டான ஒரு நெயில் கட்டர் தான். ரொம்ப ஷார்ப்பா ஹார்டாலாம் இல்ல. இது வந்து குழந்தைங்களோட நெயில்ஸ் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியணும், நல்லா ப்ரிசைஸா தெரியணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. அப்பா என் மேல பார்க்கும்போது ஜூம் பண்ணி காட்டுது, அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுல காமிக்குது. இப்படி இது வழியா பார்க்கும்போது உங்களுக்கு நெயில்ஸ் நல்லா தெரியும். இப்படி வச்சு நீங்க அழகா டார்கெட் பண்ணி இப்படி 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 நெயில்ஸ் வந்து நீங்க கட் பண்ணி விட்டுலாம். ஸோ குழந்தைங்களோட நெயில்ஸை நல்லா கூர்ந்து பார்த்து குழந்தைங்களை ஹர்ட் பண்ணாம நெயில் கட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கேஜெட் வந்துருக்கு. பாருங்களேன், இப்படிலாம் ஒரு கேஜெட் இருக்குன்னு எனக்கு இத்தனை தெரியவே தெரியாது. உங்களுக்குலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்குலாம் நான் இதை காமிச்சிருக்கேன் அப்படின்ற சந்தோஷமும் திருப்தியாக எனக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே சீரியஸ்லி மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குன்னா வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், A1 ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவேன். நான் வாங்கின செல்லர்கிட்ட இந்த நான் சொன்ன ரிவ்யூ தான் இருக்குது. வேறு செல்லர்கிட்ட வேறு ப்ரைசிங் இருக்குன்னு நீங்கள் மாற்றி வாங்கினீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கும்போது ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்குற உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலையும் கிவ் அவே இருக்குது, நேற்று போட்ட வீடியோலையும் கிவ் அவே இருக்குது. நேற்று வீடியோவும் பார்க்கலாம் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு மறக்காதீங்க. கிவ்அவேயோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டே வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல நான் காமிச்ச ப்ராடக்ட்லயே அடடே இது எனக்கு புதுசுரா அப்படி நீங்க நினைக்கிற ப்ராடக்ட் என்ன, இல்ல இப்போ உடனே போய் நீங்க வாங்குறதா இருந்தாக்கா என்ன வாங்க போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.